வணக்கம், வெல்கம் டு பிஎம் மீடியா சேனல். பன்னிரண்டு 1828 காலி பணியிடம், 10ஆம் வகுப்பு பாசா நீங்கள், தேர்வின்றி தபால் துறையில் சூப்பர் வேலை, நல்ல சம்பளம். இந்தியா முழுவதும் தபால் துறையில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிரிவுகளில் காலியாக உள்ள 12828 பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. பணிக்கு தேர்வாகும் நபர்கள் தமிழ்நாடு உள்பட இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பணியமர்த்தப்படுவார்கள். மத்திய தகவல் தொலைத்தொடர்பு துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தபால் துறை இயங்கி வருகிறது. இந்திய தபால் துறையில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டில் ஆட்சேர்ப்புக்கான அறிவிப்பை தபால் துறை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் முக்கிய விவரங்கள் வருமாறு. தற்போது வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பின்படி இந்திய தபால் துறையில் மொத்தம் 12828 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்கள் பிபிஎம், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம் பிரிவு மற்றும் உதவி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம் பிரிவுகளில் நிரப்பப்பட உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலும் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில் பிபிஎம் பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் குறைந்தபட்சமாக 12,000 அதிகபட்சமாக 29,380 வரையும் சம்பளம் கிடைக்கும். ஏபிபிஎம் பணிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 10,000 முதல் அதிகபட்சமாக 24,470 வரை சம்பளம் வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் குறைந்தபட்சமாக 18 எட்டியிருக்க வேண்டும். அதிகபட்சம் என்றால் விண்ணப்பதாரர்கள் 40 இருக்க வேண்டும். இதில் ஓபிசி பிரிவினருக்கு 3 வரையும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வரை வயது தளர்வு உண்டு. வயது வரம்பு என்பது 2023 ஜூன் மாதம் 11 தேதியின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படும். இந்த பணிக்கு விண்ணப்பம் செய்வோர் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதும். இவ்வாறு விண்ணப்பம் செய்வோர் மதிப்பெண் வாரியாக ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு பணிக்கு நியமனம் செய்யப்படுவார்கள். இதன் மூலம் எழுத்து தேர்வு இல்லை என்பது உறுதியாகி உள்ளது. தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைனில் www.indiapostsonline.gov.in எனும் இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பம் செய்ய அடுத்த மாதம் ஜூன் 11 தேதி கடைசி நாளாகும். விண்ணப்பங்களில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள ஜூன் 14 வரை கால அவகாசம் வழங்கப்பட உள்ளது. இந்த பணிகளுக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் என்பது கிடையாது என வேலைவாய்ப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.